அக்னி பிரைமை சோதிச்சு பார்த்துட்டோம். அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லும்போது அக்னி 1, 2, 3 இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அக்னி பிரைம் அப்படிங்கிற ஏவுகணையை தயாரிச்சிட்ருக்கோம். இந்த ஏவுகணையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்மால் சைஸில் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். கேப்பபிள் அப்படின்னு சொல்லும்போது 1000-2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய டார்கெட்டை நம்மளால் அழிக்க முடியும். அப்படின்னா பாகிஸ்தான் ஒக்குப்பைடு காஷ்மீருக்கெலாம் இதை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சிடலாமாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அதுக்காகத்தான் இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இதனுடைய ரேஞ்சு சொல்லிட்டேன், இதனுடைய சைஸு சொல்லிட்டேன், இதனுடைய எடையும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது நிச்சயமாக அக்னி 1, 2, 3 அப்படிங்கிறதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அக்னி பிரைமை மட்டுமே நம்ம வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது யாருக்கு பெரிய ஆப்பு அப்படின்னு தெரியாது, ஆனால் பாகிஸ்தானுக்கு பெரும் ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். காரணம், இது பாகிஸ்தானுக்கே ஸ்பெஷலாக உருவாக்கின ஒரு வெப்பன், அதுவும் POKக்கு மட்டுமே உருவாக்கின ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வெப்பனை நேற்று நம்ம மறுபடியும் சோதிச்சு பார்த்துருக்கோம். அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சோதனை. அதனுடைய ஹார்ட்வேர் பார்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தோம். தெளிவாக சூப்பராக ஒர்க் ஆகுது. சீக்கிரமாக POKல அப்படியே கொண்டு நிலை நிறுத்திட வேண்டிதான், அதாவது POKக்கு போகிறதுக்கு நிலை நிறுத்திட வேண்டிதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் 4 நபர்களை கொண்டிருக்காங்கப்பா. அதுவும் குறிப்பாக அவங்க வெளியில் தப்பிச்சு போகும்போது உக்ரைனுடைய ராணுவம் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இப்படி வந்து கொண்டுட்டாங்க. இதெல்லாம் உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள் பேசாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் வந்து ஒரு டேம் இப்போ உடச்சிருவாங்க, அப்படி உடச்சிட்டு அதை ரஷ்யா தான் உடச்சிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு பிளே அங்கே நடந்துட்டுருக்கு, அதை எப்படியாவது உலக நாடுகள் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கத்தில் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை சொல்லும்போது அதே குற்றச்சாட்டை சொல்கிறது உக்ரைன். உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா அந்த டேம் உடச்சிட்டு எங்கள் பேரில் அதை டேம் உடச்சிட்டேன்னு சொல்ல போகிறாங்க, ஸோ உலக நாடுகள் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. எது எப்படி இருந்தாலும் இரண்டு நாடுகளும் ஒரு டேமுக்கு குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அடுத்ததான் அமெரிக்கா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீமியாவுக்குள்ள உக்ரைனுடைய ட்ரோன்ஸை தாக்கி அழிப்பதற்காக மட்டுமே ஈரானை சேர்ந்தவங்க இருக்காங்கப்பா, ஈரானுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபைட்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க, பைலட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அதை பற்றியான ஒரு விசாரணையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய இந்த நட்பு, அவங்களுக்கான எதிர்காலம், இதை எப்படியாவது தடைப்படுத்த வேண்டும் அப்படின்னா யூஎன்எஸ்சியில் சீக்கிரமாக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 51% அவங்களுடைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது, உள்நாட்டுக்குள்ளேயே தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது கூடியிருக்கு. குறிப்பாக இந்த தாலிபன்கள் வந்தாங்க பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே, அதன் பிறகு அவங்க நாட்டுக்குள்ளேயே, பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே பலவிதமான தீவிரவாத அமைப்புகள் தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ரொம்ப திடுக்கிடும் செய்தி, மற்றும் உலக நாடுகளால் பகிரப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. 5 வருடத்திற்கு இனிமேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எலெக்ஷனில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு புதிய சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நவாஸ் ஷெரீஃப் அவர்களுக்கும் லைஃப் லாங் நீங்கள் வந்து இனிமேல் எலெக்ஷன்லேயே பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதித்திருந்தார்கள். ஆனால் இப்போ முன்னாள் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் ஒரு 5 வருடத்திற்கான தடை என்பது மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லிஸ்ட்ரஸ் அவர்கள் பிரெக்ஸிட் பேஸ்டான ஒரு எக்கனாமியை தான் இங்கே கொண்டு வந்தாங்கப்பா, ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, குறிப்பாக கார்பரேட்டால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னதுனாலே என்னவோ, லிஸ்ட்ரஸ் மீது இப்போது பல நபர்களும் அனுதாபம் கொள்கிறாங்க. அவர் வழியே கிடையாதுங்க, 44 தினங்கள் பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூகே பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு மீறிய ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸா இருக்கு. அதுவும் குறிப்பா லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு பிறகு ரிஷி சுனாக் அவர்களா இல்லாட்டி போரிஸ் ஜான்சன் அவர்களே வருவாங்களா அப்படிங்கிற பலவிதமான சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. யூலீடு மற்றும் யூரோப் இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2500 ஜெனரேட்டர்ஸ், 1000க்கும் அதிகமான செயின் சாஸ் அப்படிங்கிறத அனுப்பி விட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இதே மாதிரி இன்னும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எய்ட்ஸும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ப்ளூ நைல் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபைட்டிங் வழியாக மட்டுமே கிட்டத்தட்ட 150 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி சுடான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இந்த 150 அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தி வந்தது, அது என்னென்னா, மலேசியா இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 150க்கும் அதிகமான மியான்மர்லேருந்து வரக்கூடிய அகதிகளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டால், மியான்மர்லேருந்து வரக்கூடியவங்களும் ஒரு இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இவங்களும் இஸ்லாமிய நாடு தான். ஆனால் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய நாடை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல நாடுகளும் இப்போது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மலேசியா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா தீவிரவாதத்துக்கான அட்டாக் கூடுதலாக மலேசியாவுக்குள்ள நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா இந்த மியான்மரனுடைய புலம்பெயர்ந்த அகதிகள் அப்படிங்கிறத பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இப்போதும் தொடர்கிறது. ட்ரோன் அப்படிங்கிறத, குறிப்பாக ஈரானுடைய ட்ரோனை வந்து ரஷ்யா கூடுதலாக பயன்படுத்துறாங்க. ஒரு 200க்கும் அதிகமான ட்ரோனை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும், ஈரானும் அதை மறுத்திருக்காங்க, ரஷ்யாவும் அதை மறுத்திருக்காங்க. இன்னைக்கு ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க, யாராவது உக்ரைனுக்குள்ள இருக்கீங்கன்னா வந்துருங்கப்பா, நம்ம குடிமக்கள் அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை பெருசு
ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சீனாவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சீனாவை சேர்ந்த நபர்கள் 200 எப்படியாவது எங்களை கூப்பிட்டு போயிருங்க சீனா அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. பட் அந்த ரிக்வஸ்ட் இன்னும் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்காங்க சீன அரசாங்கம் அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி. இஸ்ரேலுடைய பேரக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக அவங்களுடைய சாயில வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவ்வளோ பெரிய நண்பர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிறது யாருமே கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவு என்ன சொல்ல அங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. இரண்டு நாடுகளுக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அரபு உலகம் வந்து இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிலாம் சொன்ன நிறைய பேர் இருக்கிற மத்தியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அதை நம்பாமையே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் அரபு உலகம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டும் கிடையாது, இது எப்படி சாத்தியம், இது வந்து ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் டேஞ்சர் நம்மளுடைய நாட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி பல நாடுகளும் நினைத்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு நாடு தான் ஈரான் என்கிற நாடு. ஸோ ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே உக்ரைன் யாரை கூப்பிட்டாங்க, ஏய் ஈரான் அங்கிட்டு போயிட்டான்ப்பா இஸ்ரேல் நீ இங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி இஸ்ரேல கூப்பிட்டாங்க. இஸ்ரேலும் சில உதவிகளை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கன்சியூமர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75% இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையில 75% அப்படின்னா நீங்க துருக்கி எடுத்து பாத்தீங்கன்னா 83% இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்தா ஜப்பான் தான், எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கே விக்கி ஜப்பானில் மட்டும் என்ன குறைவாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜப்பானில் கடந்த 8 இல்லாத அளவுக்கான விலை உயர்வு அப்படிங்கிறது வந்திருப்பதாகவும் மக்களுடைய கடும் கோபம் அப்படிங்கிறதும் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் அவதிப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. கராபக்கில் அசர்பைஜான் அவங்களுடைய 2வது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கராபக் நகர்னோ கராபக் அப்படிங்கிற இடத்துல தான் பெரிய ஒரு பிரச்சனை அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும். இந்த அசர்பைஜானுடைய எல்லை ஓரமாக தான் ஈரான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய படை அனுப்பி இராணுவ ட்ரில்ல ஈடுபடுங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே அசர்பைஜானுக்கு தான் துருக்கியினுடைய அதிபர் வந்திருந்தார், எர்டகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, ஓகே நீங்க வந்து கராபக்கில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தொடங்குறீங்களா, நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இனாக்ரேஷன் பண்ணியிருந்தாரு. அவங்க இனாக்ரேஷன் பண்ணும்போது ஈரான் இந்த பக்கமாக இருந்து ராணுவ ட்ரில்ல ஈடுபட்டாங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு அப்டேட், அது என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு எதுவுமே இப்போ மார்க்கெட்டில் இல்லை. அதனால் அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 1.5 பேரல் அப்படிங்கிறத ஆயில் மார்க்கெட்டில் கொண்டு விடுறாங்க. ஏன்னா ஒப்பக் நாடுகள் ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் ஆயிலை வந்து கூடுதலாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா அதை டிஃபெண்ட் பண்ணி வேற பேசினாங்க. இன்றைக்கு செய்தி அது ஒன்று தான், சவுதி அரேபியா வந்து ஒப்பக் ப்ளஸ் நாடுகளுடைய அந்த முடிவை டிஃபெண்ட் பண்ணியே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் எல்லாருமே சவுதி அரேபியா செஞ்ச முடிவு சரியான முடிவு தான், ஒரு எக்கனாமி பேஸ்டு முடிவை தவிர வேறு எந்த நாட்டினுடைய அரசியல் குறியீடோ தலையீடோ இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா நாடுகளுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக அந்த மேற்குலக நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, பொருளாதார தடையை வெனிசுலா பக்கம் இருந்தும் ஈரான் பக்கம் இருந்தும் நீக்கிவிட்டீர்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க, நிறைய அளவுக்கு கச்சா எண்ணெயெல்லாம் நமக்கு தருவாங்கப்பா, அப்படி தந்துட்டாங்கன்னா ரஷ்யாவை நம்ம ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே வெனிசுலா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுடைய பொருளாதார தடை நீக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உயர்ந்திருக்கிறது. வெனிசுலா மற்றும் ஈரானை மட்டும் சொல்லலை, கியூபா மற்றும் வியட்நாமினுடைய பொருளாதார தடை எல்லாமே விலக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலும் மேற்குலக நாடுகள் இருந்து வருகிறது. அடுத்ததா ரஷ்யாவினுடைய ஒப்போசிட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல்னி அவர்கள் தான், அவங்களுக்கு எதிரான இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அது குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் இப்போ இருக்கிற சிறை தண்டனையை அப்படியே 2 உயர்த்திடுவாங்க. ஸோ நாவல்னி அவர்களுக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா என்பதை அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் சொல்லப்போகுது. இவன் பிரிசன் அப்படிங்கிற ஒரு சிறையில் மிகப்பெரிய அளவு தீ ஏற்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் வந்திருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 உயிரிழந்தாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய உயிருக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை, திடீர் திடீர்னு தீ விபத்து ஏற்படுது, திடீர்னு இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, ஸோ எங்களை எப்படியாவது வேறு சிறைக்கு மாற்றி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவங்க ஆர்டிலரியெல்லாம் ஃபயர் பண்ணியிருந்தாலும் அங்கே சவுத் கொரியா என்ன மாதிரி நியூஸை வெளியில் விடுறாங்க, நார்த் கொரியாவுக்கு எதிரான ஏதாவது செய்திகளை வெளியிட்டார்கள் என்றால் உடனடியாக நம்ம என்ன செய்யணும், ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காராம் கிம் அவர்கள். அடுத்ததா கேஸ், இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ப்ரைஸ் கேப் போட்டலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வேண்டாம், கேஸுக்கு ப்ரைஸ் கேப் போகிறத நாங்கள் தவிர்க்கிறோம், நாங்கள் வரவேற்கவில்லை அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்குலக நாடுகளில் இப்போ ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் இதை பேஸ் பண்ணியே வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்த 2 பிரிக்க ஆரம்பிச்சலாம், ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பல துண்டுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன, அதை சரியாக ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தினுடைய ஒரு டீனேஜர் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலினுடைய ரைடு காரணமாக. தினசரி 2 or 1 நபர் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டின் காரணமாக. ஸோ ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் அப்படிங்கிறத பொதுவாக யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தானை பார்த்து சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தானை சொல்லுவாங்க,
இப்போ ரஷ்யாவை சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேல் போன்ற நாடுகளும் என்னதான் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, இதை சொன்னது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஹமாசின போராளிகளுடைய டெலிகேட்ஸும் சிரியாவிலிருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய சில டெலிகேட்ஸும் சிரியாவில் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னும், சீக்கிரமாக சிரியா மற்றும் ஹமாசின போராளிகளுக்கு இடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு வந்து யார் யார் யாருக்கு ஆதரவாக எதிராலாம் போராட வேண்டும், நம்ம யுத்தம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரப்போறாங்களாம். மலேசியாவில் அரசாங்கம் அப்படிங்கிறது கவிழ்க்கப்பட்டு விட்டது, அடுத்ததாக ஒரு எலெக்ஷனை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. பட் அந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை எலெக்ஷனுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது மலேசியாவில் இனிஷியேட் செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே செய்யலையா. ஸோ இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவினுடைய இந்த முடிவு, ஒப்பக் பிளஸ் நாடுகளுடைய முடிவை துருக்கியும் வரவேற்பதாக கூறியிருக்கிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டும் பிளவுகள் வரல, நாட்டோவுக்குள்ளும் துருக்கி வழியாக ஒரு பிளவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அரபு உலகம். பிரிட்டன்ல இருந்து ஸ்பெயினுக்கு யாராவது போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேக்சின் சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவையில்லை என்கிற புதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிற எதுக்குடா இந்த வேக்சின் சர்டிபிகேட்டை எல்லாரும் கொண்டு வந்திருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறீங்க, இப்போ வேக்சின் சர்டிபிகேட் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான கேள்விகளும் சோசியல் மீடியாவில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. நிறைய பேர் இப்போ ரஷ்யாவுக்காக போராடுறதுக்காக உக்ரைனுக்குள்ள போயிருக்காங்கல்ல, ஸோ ஆல்ரெடி அங்கே மொபிலைஸ்டான பல ராணுவ வீரர்களுக்கும் பே அப்படிங்கிறத கொஞ்சம் கூட்டி தருகிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை இன்னைக்கு புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இனி வரப்போகும் ராணுவ வீரர்களுக்கும் இந்த சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பும் ரஷ்யாவின் பக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஹீட் வேவ், 2021 ஏற்பட்ட வெப்பக்காட்சி காரணமாக மட்டுமே இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பு கிட்டத்தட்ட 159 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாகிஸ்தானில் ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஃப்ளட்டால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கிறது 59 பில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட 100 பில்லியன் தான் இந்தியாவுக்கு கூடுதலான இழப்பை இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஸோ ஓவராலாக இதான் செய்திகள். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.